அதனால காசு இப்ப நம்ம வந்து இப்ப எப்படி ஆயிட்டோம்னா, காசுகளை பையில போட்டுட்டு எங்க போறதும் விரும்புறது இல்ல. பைசாக்களை யாரு வச்சுக்கிறது இல்ல. ரூபாயத்தான் நம்ம 10 ரூபாய்க்கு கீழே எதையும் எடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்ல. எங்களுக்கெல்லாம் அந்த ஒரு பைசாவும் அது அவ்வளவு பெரிய விஷயம். உண்டியல் நாணயங்களை போடுவதுன்றது ஒரு பெரிய கலாச்சாரம். அதுல வந்து எங்களுக்கு அன்றைய பொழுதுபோக்கே எதுவாக இருக்கும்னா, அந்த உண்டியலை அவ்வப்போது எடுத்து வெயிட் பார்த்து காது கிட்ட குலுக்கி பார்ப்போம் எவ்வளவு சேர்ந்து இருக்குன்னு. அதுல கொட கொட அப்படி இருந்துச்சுன்னா காசு கம்மின்னு அர்த்தம். உண்டியல் சத்தம் குறைவாகவும் வெயிட் ஜாஸ்தியாகவும் நம்ம பணக்காரன்னு அர்த்தம். அப்படி சேமிக்கிற பழக்கத்தை இந்த நாணயங்கள் உருவாக்கி தந்தது அப்பெல்லாம். இன்னைக்கு வந்து நாணயங்கள் நடைமுறை புழக்கத்துல இல்லாத மாதிரி பிட்காயின் அப்படின்னு ஏதோ ஒன்ன பத்தி இப்ப பேசிட்டு இருக்காங்களே. பிட்காயின்றது ஒண்ணு இப்ப ரொம்ப வளர்ந்துட்டு வருது சார். அது வந்து ஒரு வர்ச்சுவல் மணின்னு அதை வந்து சொல்லலாம். அது டிஜிட்டல் கரன்சியா? டிஜிட்டல் கரன்சி அப்படின்னு ஒண்ணும் கிடையாது. இப்ப பிட்காயின்னா ஒரு காயினை காமிங்கன்னா அந்த மாதிரி யாரும் காமிக்க முடியாது. ஒரு ஜப்பானியர் ஒருவர் தான் அந்த கான்செப்ட் வந்து உருவாக்கி இருக்காரு. இப்போ பணம் அப்படின்றத வந்து நம்ம நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்றோம் இல்லையா. ஒரு ஒரு கரன்சி நோட்டு அல்லது ஒரு செக் அல்லது ஒரு கிரெடிட் கார்டு எதுவா இருந்தாலும் இதை வந்து கொடுக்கிறவர் ஒருவர், வாங்குகிறவர் ஒருவர், அதை கேரண்டி பண்றதுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி இருப்பார் இல்லையா. இப்ப ரூபாய் நோட்டுகள்ல ரிசர்வ் பேங்க் கவர்னர் தான் அதை கேரண்டி பண்றது. ஒரு ரூபாய் மட்டும் இந்திய அரசாங்கத்தினுடைய கேரண்டில இருக்கும். நம்ம ஊர்ல 1 ரூபாய் நோட்டு இருக்கு இல்லையா, அது இந்திய அரசாங்கமே அச்சடிக்கிறது. அதை தவிர எல்லாமே ஆர்பிஐ கவர்னர் கையெழுத்தோடுதான் இருக்கும். இருக்கும். இப்போ ஒரு அது மாதிரிதான் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு அரசாங்கம் அல்லது ஏதோ ஒரு என்டிட்டி, ஒரு அமைப்பு, இந்த இருவருக்குமான பண பரிவர்த்தனைக்கு அவங்க வந்து ஒரு சாட்சியா இருக்காங்க. இதுதான் வந்து பொதுவா நாணயங்கள் அல்லது ரூபாய் நோட்டுகள் எல்லாத்தோடைய அரேஞ்ச்மெண்ட். பிட்காயின்றதுல இந்த மூணாவது ஆள் கிடையாது. ரிசர்வ் பேங்க் கவர்னர், கவர்மெண்ட் எதுவுமே கிடையாது. கொடுக்கறவன் வாங்குறவன் இவன் ரெண்டு பேர் தான். இவன் இந்த மாதிரி பரிவர்த்தனை செய்கிறவர்களுக்கு இடையிலே நடக்கிற எல்லா டிரான்சாக்சனையும் அவங்க வந்து டிஜிட்டலி ஒரு மெகா லெட்ஜர் மாதிரி வச்சு மெயின்டைன் பண்றாங்க. அப்ப நம்ம ஊர்ல கணக்கு பிள்ளை வியாபாரம் மாதிரி. அதேதான், நம்ம கணக்கு பிள்ளை வந்து எல்லாத்தையும் எழுதி இவர் எவ்வளவு பற்று, இவர் எவ்வளவு வரவுன்ற மாதிரி. எவ்வளவு பேர் இந்த உலகத்துல வந்து ஒரு 1 கோடி பேர் பிட்காயின் பரிவர்த்தனை பண்ணிக்கிட்டாலும் எல்லாரும் என்ன பரிவர்த்தனை பண்ணிக்கிட்டாங்கன்றது பிளாக் ரெஜிஸ்டர் அப்படின்ற மாதிரி ஒரு சென்ட்ரல் ரெஜிஸ்டர்ல அவங்க வந்து மெயின்டைன் பண்றாங்க. இப்போ வியாபாரிகள் வந்து சில பேர் பிட்காயின்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்ப நீங்க ஒரு பிட்காயின்கான அக்கவுண்ட் ஒன்னு நீங்க வச்சிருந்தீங்கன்னாக்க, ஒரு கடைக்கு போய் உங்களுடைய பிட்காயின் அக்கவுண்ட் சொல்லி பொருளை வாங்கிட்டு காசு கொடுக்காம நீங்க வர முடியும். உங்களுடைய அந்த அக்கவுண்ட்ல இருந்து வியாபாரியினுடைய. எனக்கு அதுல ஒரே ஒரு விஷயம் புரியல. இப்போ பல்வேறு கரன்சிஸ் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு கரன்சிக்கும் ஒரு வேல்யூ இருக்கு. அப்ப இந்த பிட்காயினுடைய நோஷனல் வேல்யூவையும் அவங்க பப்ளிஷ் பண்றாங்க. இதனுடைய வேல்யூ எவ்வளவா இருக்கிறது? இப்ப வந்து US டாலருக்கு ஈக்குவல் நம்ம இந்திய ரூபாய். அது மாதிரி ஒரு ஒரு பொருளினுடைய விலை ஒரு US டாலர்னு ஒரு வியாபாரி சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன், அது பிட்காயின்ல வாங்கினா எவ்வளவு அப்படின்றதுக்கான ஒரு வேல்யூவையும் அவர் வந்து. நம்ம ஊர்ல இது அதிக புழக்கத்துல இல்ல, ஆனா வெளிநாடுல ரொம்ப அதிகம். இது US-லயும் இது இப்ப அதிகம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன் வியாபாரிகள் இதை வந்து செய்யணும், அவங்களுக்கு அதனால என்ன லாபம், இதை அடைகிறவர்களுக்கு என்ன லாபம் அப்படின்னா, இப்ப பாருங்களேன், கிரெடிட் கார்டு அல்லது முதல்ல பணத்தை கொண்டு போய் வாங்குவதுன்றது இனிமேல் முடியாது. கத்த கத்தையா நோட்டை எடுத்துக்கிட்டு போயெல்லாம் நீங்க இனிமேல் ஷாப்பிங் பண்ண முடியாது. அப்ப கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு நீங்க கொடுக்கற போது அந்த வியாபாரிகள் வந்து அந்த கிரெடிட் கார்டு நடத்துபவர்களுக்கான ஒரு டிஸ்கவுண்ட் ரேட்டை கொடுக்க வேண்டும். கமிஷன் மாதிரி MDR-னு சொல்லுவோம், அது மர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட்னு அதை சொல்லுவோம். 2%, 1.5% அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. பட் பிட்காயினை வந்து ஒரு வியாபாரி அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சாக்க இந்த நடுவுல இருக்கிற அந்த இது கிடையாது. மிடில்மேன் வேலை கிடையாது, நடுவுல யாருமே கிடையாது. வாங்குகிறவர் விற்கிறவர் ரெண்டு பேர் தானே. இதுல மைனர்ஸ் சொல்றாங்களா, இந்த மைனர்ஸ்ன்றவங்க அந்த அந்த சாப்ட்வேரை மெயின்டைன் பண்றவங்கன்னு நினைக்கிறேன், அல்லது புது வியாபாரிகளை கொண்டு வந்து இதுல சேர்க்கிறவர்கள். அவங்களுக்கு எல்லாம் ஏதோ ஒரு ரேஷன், இது ஒரு ரேஷியோல கமிஷன் மாதிரி அவங்களுக்கு வந்து கிடைக்கிறது. இது இப்ப இந்த பிட்காயின் வந்து வளர்ந்து வரும் என்றும் நாளைக்கு இது ஒரு பெரும் சக்தியாக உருமாறும் என்றும் சில பொருளாதார வல்லுநர்கள் சொல்லுகிறார். இப்ப ஒரு தேசத்தினுடைய கரன்சி திடீர்னு உயருது, திடீர்னு ஃபால் ஆகுறது, அது மாதிரி எதுவும் இல்லாத அன்ஸ்டேபிளா இருக்காது. வர்ச்சுவல் மணி இது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அதை விடுங்க, இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் பாருங்களேன், நீங்க ஒரு கால் டாக்ஸி கூப்பிடுறீங்க, ஏதோ ஒன்னு சொல்றாங்க, 83 ரூபாய், இந்தப்பா 100 ரூபாய், நீ சேஞ்ச் கொடு. சேஞ்ச் இல்லைங்க, நீங்க பாத்துல கொடுக்கணும். பஸ்ல ஏறினா, டாக்ஸில போனா, இந்த கான்வர்சேஷன் நம்ம ஊர்ல நடக்குது இல்ல. பெரும்பாலும் சைனாவில எல்லாம் இந்த மாதிரி நடக்கவே நடக்காது. என்ன காரணம், நீங்க ஒரு டாக்ஸில ஏறுறீங்க, இறங்குற இடத்துல அவன் ஏதோ சொல்றான் இவ்வளவு 83 ரூபாய் அப்படின்ன உடனே அவங்க வந்து
e-wallet மூலமா அதை பே பண்றதுக்கு நீங்க அந்த கால் டாக்ஸி புக் பண்ணும்போதே உங்க அக்கவுண்ட்ல இருந்து அது டெபிட் ஆயிருது. நான் பயணம் பண்ணாமலே காசு கொடுத்துருமா? இல்ல இல்ல நீங்க பயணம் பண்ணி ஆத்தரைஸ் பண்ணாதான் காசு கொடுக்கும். நீங்க ஆத்தரைஸ் பண்ணனும் அதை. பண்ணினாக்க இப்போ அந்த e-wallet இந்தியாவுல இன்னைக்கு பெரிய அளவுல அது வந்துட்டு இருக்கு. இப்போ வந்து ரிசர்வ் பேங்க் வந்து 12 பேமெண்ட் வங்கிகளுக்கு லைசென்ஸ் கொடுத்தாங்க. நிறைய பாத்துறோம். இந்த பேமெண்ட் வங்கிகள் எல்லாமே e-wallet முறையில தான் பயன்படுத்து. இப்ப நீங்க ஆன்லைன்ல போய் ஒரு டாக்ஸி புக் பண்ணா, சாப்பாடு ஆர்டர் பண்ணா, டிக்கெட் புக் பண்ணா, உங்களுடைய அக்கவுண்ட்ல இருந்து பணம் செலுத்துவதற்கு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு யூஸ் பண்றதுக்கு கூட இப்ப தேவையில்லை. நீங்க இ வாலெட்ல ஏற்கனவே பணம் போட்டு வச்சு வாலெட் நம்பரை கொடுத்தா அதுல இருந்து அது அந்த பணத்தை அது கழிச்சு. இனிமேல் வருங்காலங்கள்ல பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து கேடுகட்ட மாறிடுறேன்னு யாரும் பாட முடியாது. இல்ல சின்ன சின்ன நாணயங்களில் இருந்து ஆரம்பித்த மனிதனுடைய பணத்தோடான உறவு இனி பாருங்களேன். பணம் என்பது எதுவுமே இல்லாம வெர்ச்சுவல் ஸ்பேஸ்லயே நடமாடுகிற அளவுக்கு வந்து ஸ்பேஸ் அப்படின்றது எல்லையற்றது மாதிரி இந்த பிட்காயின் அப்படின்றதும் எல்லையற்ற ஒரு செலவழித்தவர்களுக்கு சேர்க்க வேண்டும் என்கிற ஒரு அக்கறை இருந்தது. செலவழிக்கும் போது மனது வலி கைவிட்டு போகும்போது போகுதே அப்படின்ற ஒரு நாம வந்து ஏதோ ஒரு அக்கௌண்ட் அங்கே நாங்க போகுது எங்க போகுது எவ்வளவு நமக்கு தெரியல.